ஹே லவ்லீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேல் ஸோ இன்றைக்கி கேரட் அல்வா ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம் நம்ம ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா பொன்னிறமானதும் இது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அடுத்து நான் திராட்சை தாளிக்கிறேன். ஓகே, இப்போ திராட்சை நல்லா உப்புற வரைக்கும் வணக்கிட்டு அதை எடுத்துருங்க. வெளியில் நல்ல திராட்சை நல்லா உம்பிடுச்சு. ஸோ இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து 1/2 கிலோ கேரட் இது மாதிரி திருவி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உலர சேர்க்குறேன் நான். ஸோ இந்த நெய்யில் 1 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு 1.5 கப் பால் சேர்க்குறேன். 1.5 கப் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு 5 விசில் விடுங்க. ஓகே, இப்போ 5 விசில் விட்டு ஆவி நல்லா அடங்கினதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஸோ கேரட் எல்லாமே நல்லா மசியிற அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் கேரட் குக் ஆகிருக்குன்னு. ஸோ மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியுது. மறுபடியும் இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதும் இப்போ நான் ஒரு மேஷர் இந்த மாதிரி மத்து வச்சு நான் வந்து மசிக்கிறேன். ஸோ எதுக்குன்னா அப்போ தான் நல்லா கேரட்டெல்லாம் நல்லா மசிஞ்சு ஸோ நான் ஹல்வா பதத்துக்கு வரும் உங்களுக்கு. மசித்ததும் இப்போ நான் 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் எடுத்துகிட்டு நான் 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/4 கப்னால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வந்து 1/2 கப்லேருந்து 1/4 கப் குள்ளரை சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சர்க்கரை நல்லா கரையணும், அந்த கேரட்டோட நல்லா ஒன்றா சேரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறுங்க. எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து சுண்டி வரும். ஸோ சர்க்கரை போட்டாலும் 1 சிட்டி உப்பு சேர்க்கணும். ஸோ 1 சிட்டி உப்பு சேர்க்குறேன். ஸோ அது வந்து நல்லா சுண்டி வரும். நல்லா சுண்டி வரும்போது இந்த மாதிரி 1-2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நான். ஸோ நெய் நீங்கள் இன்னும் நிறையா சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் அதிகம் சேர்க்க சேர்க்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப கூடி வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் உலர சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வீட்டில் செஞ்சுட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்தது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.